सामानुजदयात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रेनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजैर्वरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं धरश्च मखदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजरानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाळेन्रुं तेन्कुरुहूरेन्रुं मरुविनयवन्पुरुणरेन्रुं अरुमरैहळंदादिसेदानडीणयै एप्पोळुदुं सिंधियाय नेंजे तेळिंदु मनत्तालुं वायालुं वन्कुरुहूर् वेणुम् इनत्तारेल्लादिरेंजेन् धनत्तारमेदुं कुरिविरेन् इंद षडहोपन् पादंगळ् यामुडैय पट्रु ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மித்தவிரே நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுகோ ஞாயினிசவேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சிதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்த லக்ஷண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये எம்பெருமானுடைய திவ்ய அவதாரங்களிலே நடத்தி காட்டின திவ்ய லீலைகள் எல்லாமே எம்பெருமான் தன்னுடைய ஸ்நேகத்தை நமக்கு பிரகடனம் பண்ணுவதாக இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை இப்ப சொல்ற. எம்பெருமானுடைய திவ்ய லீலைகளை வெறும் திவ்ய லீலைகளாக மட்டும் நாம் அனுபவித்தால் போராது. அந்த திவ்ய லீலைகளில் எம்பெருமான் எப்படி நமக்கு சௌலபிய முதலாதிகளை அவன் பிரகாசனம் பண்ணி வாத்சல்யாதிகளை பிரகாசனம் பண்ணுகிறான் என்பதையும் சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த திருவாய்மொழியுடைய சாரம். ஸ்ரீராமாவதாரத்திலே பெருமாள் அவதாரம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணார், சத்ருக்களை எல்லாம் நாசம் பண்ணார்ன்ற ஒரு சரித்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும், நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷருக்காய் என்பதாக நமக்காக நமக்கு சஜாத்தியமாக மனுஷனை போலவே ஒரு அவதாரம் ஒன்று பண்ணி எம்பெருமான் இத்தனை இவ ராவண வதம் பண்றதா ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமான் தேவேஸ்வரனாகவே தேவனாகவே வந்து அவதாரம் பண்ணி வதம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் மனுஷ தர்மத்தை போதிப்பதற்காகவும் மனுஷர்களுக்கு தான் பரம போக்யனானவன் ரமயதீதி ராமகான் சொல்லும்படி இருக்காங்கிறத காமிக்கிறதுக்காகவும் எம்பெருமான் இப்படி அவதாரம் பண்ணான் அப்படின்னு அந்த வைபவத்தையும் நாம் சேர்ந்து அனுபவிக்கணும் என்பதற்காக ஆழ்வார் இதை சாதிக்கிறார் என்பதாக நாம் பார்த்து வரோம். ராமாவதாரத்திலே ரெண்டு பாசுரங்கள் பார்த்தோம், இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு பாசுரம். கேட்பாறுகள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ கேட்பாறு செவிசுடு கீழ்மை வசவுகளே வெய்யும் கேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே. ராமாவதாரத்திலே சொன்ன வைபவங்கள் எல்லாம் இருக்கட்டும். ராமாவதாரத்திலே முதல் பாட்டிலே ஆழ்வார் சொல்லும்போது புற்பாமுதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியேன்னு அயோத்தியில இருப்பவர்களுக்கெல்லாம் தன்னுடைய ஸ்நேகத்தை காட்டி கொடுத்தான் அப்படின்னா, இரண்டாவது பாசுரத்துல அயோத்தியில இருப்பவர்களுக்கு காட்டி கொடுத்ததுதான் ஒரு பெரிய ஏற்றமா. எல்லா மனுஷர்களுக்குமே அவர்களுக்கு சமமாக பகவான் தான் இருந்து கொண்டு அவர்களுடைய துக்கத்தையும் தன் துக்கமாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு
அவர்களுக்கு பரமஹிதத்தை செய்தொருளினான் என்கிற விஷயம் இல்லையா அப்படின்னு சொன்னார். இப்போது இந்த மூன்றாவது பாசுரத்திலே இதை காட்டிலும் பெரிய விஷயம் ஒன்று சொல்லுகிறார். எல்லா மனுஷர்களுக்கும் எம்பெருமான் அவர்களுடைய துக்கத்தை போக்கி அருளினான் என்பது மாத்திரமில்லாமல் அந்த மனுஷர்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் தொலைத்து அவர்களை ரட்சித்தருளினான் என்று போன பாட்டிலே பார்த்தோமே. இது என்ன பெரிய விஷயம்? அந்த பிரதிகூலர்களாக அசுரர்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய விரோதிகளுக்கும் கூட எம்பெருமான் நல்ல விஷயத்தையே செய்தான், ஹிதத்தையே செய்தான் என்கிற விஷயம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே இருக்கின்றது என்பதாக சிசுபாலன் விருத்தாந்தத்தை இங்கே பேசுகிறார். சிசுபாலன் கண்ணனை வெய்து வெய்து நிந்தை பண்ணி நிந்தை பண்ணி கண்ணனாலே துளைக்கப்பட்டு கடைசியில கண்ணன் திருவடிகளே போய் அடைந்தான் என்பதாக சரித்திரம் இருக்கிறது. அதை பேசுகிறார் இங்கே. கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வெய்யும், கேட்பார்களெல்லாம் காதை பொத்திக் கொள்வார்களாம். அந்த அளவு மோசமாக கிருஷ்ண நிந்தை பண்ணுகிறான். சிசுபாலன் பண்ண மாதிரி கிருஷ்ண நிந்தை இனி வரைக்கும் யாராலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மோசமான ஒரு கீழ்மை வசவுகளையே வெய்து கொண்டு இப்படியே இருந்த இப்படியே இருந்த சிசுபாலனை கண்ணன் அங்கே சக்கராயுத பிரயோகம் பண்ணி ராஜசூய சபையிலே வதம் செய்தான். சேற்பால் பழம் பகைவன், ரொம்ப பழைய பகைவன், இன்னைக்கு நேரத்தில் இல்லை, பிறந்ததுலேருந்தே கண்ணனுக்கு வேண்டாதவன், பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன் ஜென்மத்திலையும் கண்ணனுக்கு வேண்டாதவன், அதுக்கும் முன் ஜென்மத்திலையும் கண்ணனுக்கு வேண்டாதவன், இப்படி ஜென்ம ஜென்மாந்தரமாக கிருஷ்ண துவேஷமே தன்னுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய சிசுபாலனை கண்ணன் சக்ராயுதம் பண்ணி வதம் பண்ண கடைசியிலே திருவடி தாட்பாலடைந்த தன்மை அந்த சிசுபாலன் ஆனவன் கிருஷ்ணனுடைய திருவடியிலேயே போய் சேர்ந்தான். சிசுபாலனுடைய சரீரத்திலிருந்து ஒரு ஜோதிஷ் ஒன்று கிளம்பிட்டு சக்கராயுதத்தாலே அவன் தலை கீழ் விழுந்தது. அப்போது அவன் சரீரத்திலிருந்து ஒரு ஜோதி கிளம்பியது, அதுதான் ஜீவாத்மா என்னும் ஜோதி. அந்த ஜோதியானது கிருஷ்ணனுடைய திருவடியை அடைந்து கிருஷ்ணனுக்குள்ளே ஐக்கியமானது என்பதாக மகாபாரதத்திலே அழகாக இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக கண்ணன் அந்த சிசுபாலனை தன் திருவடி கீழே ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கும்போது இந்த சுவாவம் இருக்கு இல்லையா, கண்ணனுடைய இந்த சுவாவம், இதை அறிவார், இதை அறிந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் மகான்கள் யார் இருக்காரோ அவர்களை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆச்சாரியர்களிடம் அந்த மகான்களிடம் போய் அந்த கேசவன் கோபாலன் கண்ணனுடைய கீர்த்தி என்ன என்பதை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்ல இவர் கேட்க வேண்டும். இதை தவிர வேற எதையாவது யாராவது கேட்பாரோ? கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மட்டும் கேட்பரோ? கண்ணனுடைய இந்த சுபாவத்தை தெரிந்து வைத்திருக்கிற மகான்கள் இருக்கிறாரே, அந்த மகான்களை புரிந்து கொண்டவர்கள் அந்த மகான்களிடம் போய் இந்த கேசவன் கீர்த்தியை கேட்பார்களே தவிர இதை தவிர வேற எதையாவது யாராவது பேசுவார்களா என்பதாக அர்த்தம். நாம் போய் பல விஷயங்களை பல பேரிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் மாத்திரமில்லை, இதைத்தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேசவன் கீர்த்தி அப்படிங்கிறத தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன கீர்த்தி இருக்குன்னா, ஆணானப்பட்ட சிசுபாலனுக்கு கூட கண்ணன் கருணை செய்து தன் திருவடியை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு கீர்த்தி இருக்குல்லையோ. அப்போ அந்த கீர்த்தியை நாம் வந்து கேள்விப்பட்ட உடனே இதை விஸ்தாரமாக சொல்லக்கூடியவர் யார் என்று தேடிப்போய் அவரிடம் போய் இந்த விருத்தாந்தத்தை சொல்ல சொல்லி அதையே நாம் புனப்புனக மீண்டும் 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 அதையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாமோ என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இந்த பாசுரத்திலே சொல்லக்கூடிய இந்த சிசுபால விருத்தாந்தம் அப்படிங்கிறது இருக்கொல்லியோ, இது மிக ஆச்சரியமானது. ஸ்ரீ மகாபாரதத்திலே ராஜசூய யாகத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இந்த விருத்தாந்தத்தை சொல்லி இருக்கிறார்கள். இங்கே தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணும் பொழுது எல்லா ராஜாக்களும் அங்க வந்திருந்தார்கள், எல்லா மகான்களும் அந்த இடத்துக்கு வந்திருந்தார்கள். ராஜசூய யாகம்னாலே சகல ராஜாக்களுக்கும் ராஜாவாக இவர் இருந்து அந்த யாகத்தை பண்ண வேணும், அதை எல்லா ராஜாக்களும் ஒத்துண்டிருக்கா, இவர் சாதாரண ராஜா இல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவானவர் அப்படின்னு எல்லாரும் ஒத்துண்டாதான் இவர் ராஜசூய யாகம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான யாகம் எல்லாரும் பண்ண முடியாது, ராஜா தான் பண்ண முடியும், அதுவும் ராஜாதி ராஜனாக இருக்கிறவர் தான் பண்ண முடியும். அதனாலதான் சீதா பிராட்டி சொல்ற ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெருமாள் ராஜசூய யாகம் பண்ணுவாரா அப்படின்னு ஆசைப்படுறார் அவர். இவர் ராஜசூய யாகம் பண்ணணும், நான் பக்கத்துல இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறார். இதுதான் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஆசை, சாதாரணமா இருந்தா போறாரு. எப்ப ஆசைப்படுறது? பட்டாபிஷேகம்னு தசரதர் சொன்னார்,
உடனே பட்டாபிஷேகம் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப சீதா பிராட்டி சொன்ன, பட்டாபிஷேக கனவெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய கனவு வேற ஒன்னு இருக்கு, அதுல இவர் ராஜசூய யாகம் பண்றார் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக தர்மபுத்திரர் வந்து சகல ராஜாக்களுக்கும் தான் ராஜா என்பதை காண்பிக்கும் முகமாக எல்லாருடைய அனுமதியும் வாங்கி கொண்டு ஜராசந்தன் முதலானவர்களை எல்லாம் ஜெயித்து விட்டு இந்த ராஜசூய யாகத்தை பண்ண, அதுல கடைசியில அபிஷேசினியாகனு ஒரு நாள் அபிஷேகம், ராஜசூய ராஜசூயத்திலே அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தர்மபுத்திரரும் திரௌபதியுமாக இருந்து அந்த அபிஷேகத்தை செய்து கொண்டார்கள் என்பதாக வரும். அதுல வந்து அந்த திவசத்துல அன்னைக்கு வந்து யாகம் முடியும் போது அப்போ முதல் மரியாதை சத்காரம் அப்படிங்கிறது பண்ணணும். அப்போ எல்லாரும் சபையில வீட்டிருக்காரு, ராஜசூய யாகத்துல அந்த சபையில மொத்த பேரும் இருக்கும் பொழுது அப்போ சத்காரம் யாருக்கு பண்ணுவது அப்படின்னு வரும்பொழுது பிதாமகரான பீஷ்மர் ரொம்ப ரொம்ப பெரியவரானபடினாலே அவர் முதல்ல எழுந்து பேசின தர்மராஜர் கிட்ட, அதாவது தர்மபுத்திரர் கிட்ட, யாருக்கு நீ சத்காரம் பண்ண போகிறாய் அப்படின்னு கேட்டார். கஸ்மை பவான் மன்யதே அர்க்யம், யாருக்கு அர்க்ய பூஜை யாருக்கு நீ கொடுக்க போற முதல் அர்க்ய பூஜை? ஏன்னா யாருக்கு அர்க்யம் கொடுக்கணும் அப்படின்னா சாஸ்திரப்படி என்னங்கிறத சொல்ற இப்ப பீஷ்மர். சாஸ்திரப்படி பார்த்தான்னா முதல் மரியாதை அப்படின்னு ஒன்று கொள்ளியோ, அது இந்த மாதிரி சபையிலலாம் பெரிய சபையிலலாம் முதல் மரியாதை யாருக்கு பண்ணணும்னா முதல்ல ஆச்சாரியனுக்கு பண்ணலாம். ஆச்சாரியர் இல்லாட்டா ரித்விக் இல்லை பண்ணி வைக்கிறவர் இருக்கிற இல்லையோ வாத்தியார், அவர் வேத வேதாந்த ஞானியாக இருப்ப அவருக்கு பண்ணணும். அவரும் இல்லைன்னா மூணாவது சம்பந்தி இருக்கிற இல்லையோ தங்காத்துல சம்பந்தி, அவருக்கு பண்ணணும். அவரும் இல்லைன்னா அடுத்தது நல்ல மகா வித்வானாக யார் இருக்காரோ பெரிய பண்டிதராக அவருக்கு பண்ணணும். அவரும் இல்லாட்டா தனக்கு பிரியமானவன் யாரோ, தனக்கு மித்திரமானவனாக யாரோ, ஒரு ராஜா யார் இருக்காரோ ராஜாவுக்கு பண்ணணும். இல்ல பிரியமானவன் மித்திரனானவன் ரொம்ப வேண்டியவன் இந்த காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுத்தவன் அப்படின்னு யார் இருக்காளோ அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு இதுல ஒரு வரிசை இருக்கு. இது சாஸ்திரம் சொல்லக்கூடிய வரிசை, ஆச்சாரியனுக்கு பண்ணணும், ரித்திக்கு பண்ணணும் என்பதாக வரிசையாக சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கும் பாலனம் பண்றான். இன்னைக்கும் முதல்ல ஆச்சாரியர் எழுந்தான்னா ஆச்சாரியனுக்கு தான் சம்பாவனை பண்ணுவோம். ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு உபநயனம் ஆகட்டும், ஒரு நல்ல காரியம் ஆகட்டும், ஆத்துல எந்த சுப காரியம் நடந்தாலும் முதல்ல உத்தமமா ஆச்சாரியன் தான் அவருக்கு பண்ணுவா, இல்ல சம்பந்திக்கு பண்ணுவோம், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நாமளும். இந்த கிரமத்தை எல்லாம் பீஷ்மர் எடுத்து சொல்லி, யுதிஷ்டரே நீர் யாருக்கு பண்ண போறார், இல்ல எல்லாரும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சகல விதத்திலையும் சிரேஷ்டனானவன் அப்படின்னு உத்தரந்தா அவருக்கு பண்ணிடணும், அப்படி யாருக்காவது பண்ண போறியா அப்படின்னு கேட்டா, அப்ப யுதிஷ்டரர் சொன்னார் பிதாமகரை பார்த்து, பிதாமகரே நீங்கள் யாருக்கு பண்ண சொல்றவங்களோ அவருக்கு நான் பண்றேன், எனக்குன்னு என்ன தனியா இருக்கு, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, நீங்கள் என்னை கட்டளையிடுங்கள் நான் பண்ணுகிறேன் அப்படின்னு விட்டார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பீஷ்மர் சொன்னார், அப்ப இதுல யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுல யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டானா, கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணனுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு. ஜோதிஷாமிவ பாஸ்கரஹ, ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கக்கூடியவன் கண்ணன், அவன் வந்து ஏஷக்கேஷாம் சமஸ்தானாம் எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், எல்லா விதத்திலையும் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன், கிருஷ்ணனுக்கு தான் அக்ர பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய சித்தாந்தம் அப்படின்னுட்டார். உடனே அப்படியானா ஆனா சரி அப்படின்னு இவர் சொல்றார். ஆனா அதுக்குள்ளே சிசுபாலன் எழுந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு. அவன் வந்து கண்ணாபனான் பேசுறான், சிசுபாலன் எப்படி இதை ஒத்துக்க முடியும், இத்தனை மகாராஜாக்கள் இருக்கா? அப்ப பீஷ்மரை பார்த்து கேட்கிறான், ரொம்ப பெரியவருக்கு பண்ணணும்னா உமக்கு பண்ணணும், ஆச்சாரியருக்கு பண்ணணும் அப்படின்னா துரோணருக்கு பண்ணணும், இல்ல தன்னுடைய குடும்பத்துல மூத்தவருக்கு பண்ணணும் அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு பண்ணணும், இல்ல இங்க எத்தனையோ ராஜாக்கள் நிறைய பேர் இருக்கா, ரொம்ப ரொம்ப மகானுக்கு பண்ணணும்னா வியாசருக்கு பண்ணணும், வியாசர் அங்க இருந்துட்டு இருக்கார், இதெல்லாம் விட்டுட்டு நீர் என்னமோ சொல்றீரே அப்படின்னு இப்படின்னு பேச ஆரம்பிச்சான் சிசுபாலன் அப்படிங்கிறவன். அவன் வந்து கிருஷ்ண நிந்தையோடு கூட சில பேச்சுக்கள்லாம் நிறைய பேச, அந்த சிசுபாலன் பேசின பேச்செல்லாம் என்னங்கிறத நம்ம இப்ப கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வெய்யும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டார். கேட்பார் செவி சுடுமா, அக்னி தொட்டா கை சுடுமோ இல்லையோ, அது மாதிரி சிசுபாலன் சொல்றதை கேட்டா காது சுடும் நமக்கு, அத்தனை மோசமான வார்த்தைகளை எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுலயும் கேட்பார் செவி சுடு அப்படிங்கிற, கேட்கிறவர்களுடைய காது சுடுமா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, சிசுபாலன் மாதிரி வெய்ய ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க நல்லவாள்லாம் கேட்கவே மாட்டான். எப்பவுமே பகவானை நிந்தை பண்றவர்கள், பாகவதர்களை நிந்தை பண்றவர்கள், ஆச்சாரனை நிந்தை பண்றவர்கள், இவர்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம காது முடிக்கணும். காது திறந்திருந்தா கூட நம்ம மனசை வேற எங்கேயா வச்சிருந்தா போறோம், காதிலேயே விழாத மாதிரி இருக்கணும். மனசை வேற எங்கேயாவது பகவான் நாம சொல்லி அப்படி இருந்தாங்கன்னா இவ ஏதாவது பேசிட்டவன் நம்ம காதிலேயே விழாது.
இதுதான் உண்மையான லட்சணம். அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது முதல் காரியம். அப்படி அந்த இடத்துல இருந்தாலும் காதை பொத்திக்கணும். அப்படி காதை பொத்திக்க முடியாட்டா கூட வேற விஷயத்தை சிந்தை பண்ணி நம்ம இந்த காதில் விழாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்படி ஏதோ ஒன்று பண்ணணும். அதனால இப்போ சிசுபாலன் இப்படி பேச ஆரம்பிச்சோடனே யாரும் அதை கேட்க மாட்டா. சீச்சி பைத்தியம் ஏதோ உளறின்னு இருக்கு அப்படின்னு இதை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டா. ஆனா கேட்பார்கள் சில பேர் இருக்காளா, யாருன்னா இந்த சிசுபாலனை சேர்ந்தவர்கள், சிசுபாலனுக்கு வேண்டியவர்கள். அவனே ஒரு பெரிய சைன்யத்தோட தான் வந்திருக்கான். அந்த சைன்யத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா. அவர்கள்லாம் இதை கேட்கிறா. ராஜா சொன்னா கேட்டாகணும் இல்லையோ, அதனால சிசுபாலனுக்கு வேண்டியவெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவளுடைய காதையே சுடுறதான். அவளே சீச்சி என்ன இவ்வளவு மோசமா பேசுறான் அப்படின்னு அவர்களுடைய செவியே சுடும்படியாக சிசுபாலன் இருக்கான் பேசுறான். கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வெய்யும். வெய்யறான், வெய்யும்னு சொன்னாலே போறோம் வசவுகளே வெய்யுங்கிற வெசவையே வெசவே வெய்யறானா அப்படின்னு ஆழ்வார்க்கு ரொம்ப கோபம் போல இருக்கு. இப்போ சிசுபாலன் கிட்ட, சிசுபாலன் வார்த்தையெல்லாம் வெய்யறான் அப்படின்னு சொல்லலை, இல்லை வெசவு வார்த்தை பேசினான்னு சொல்லலை, வெசவே வெய்யறான் அப்படிங்கிறார். அப்படின்னா இவ்வளோ மோசமான வார்த்தை, அதுவும் கீழ்மை வசவுகளே வெய்யும் அப்படின்னு. ரொம்ப கீழ்மையான வசவுகள், வசவுகள்லேயும் கீழ்மை வசவு மோசமான வசவு அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த கீழ்மை வசவுகளே வெய்யக்கூடியவனாக அந்த சிசுபாலன் பேசுகிறான். கேட்பார் செவிசூடு கீழ்மை வசவுகளே வெய்யும் அப்படின்னு. அப்படி சபையிலிருந்து அவன் கண்ணாமனான் கிருஷ்ணன் இந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு இவன் என்ன படிச்சான், இவன் என்ன இது பண்ணா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். அப்போ சொல்றான், அப்போ பீஷ்மர் எடுத்து சொன்னார், சரி நீ கிருஷ்ணன் சாதாரணமா நினைச்சுன்னு போயிட்டு பேசிட்டு இருக்க, நான் கிருஷ்ணன் யாருங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இவர் சாட்சாத் எம்பெருமான் சீமன் நாராயணன் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பீஷ்மர் ஞானியானபடினால அவருக்கு எல்லாம் தெரியுமானபடினால புறா அத பிரளையே பிராப்தே நஷ்டே ஸ்தாவர ஜங்கமேன்னு முதல்ல பிரளய காலத்தில் பகவான் எப்படி லோகத்தை சிருஷ்டான்ங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, சிருஷ்டிச்ச கதையிலேருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணன் அவதாரம் பண்ண கதையை சொல்லி அவதார லீலைகள் எல்லாத்தையும் சொல்லி விஸ்தாரமாக மகாபாரதத்தில் இங்கேதான் வருது. கிருஷ்ண அவதார சரித்திரங்கள் மொத்தம் மகாபாரதம் இந்த இடத்துல வருது. பீஷ்மர் தான் சொல்ற, இவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்லியிருக்கார். நவநீத சௌரிய லீலைகள் என்ன, அதுக்கப்புறம் கோகுலத்துல நடத்தின லீலைகள், பிருந்தாவனத்துல நடத்தின லீலைகள், அதுக்கப்புறம் மதுரால நடத்தின லீலைகள் எல்லாத்தையும் சொல்றார். விடாம விஸ்தாரமா சொல்றார் எல்லாத்தையும் மொத்தமும் சொல்லி. அப்படிப்பட்ட பகவான் தான் அடுத்தது கல்கி அவதாரம் வேற பண்ண போறான்னு அதையும் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பகவானுக்கு இல்லாமல் வேற யாருக்கு நாம பூஜை பண்ண முடியும் அப்படின்னு அதையும் சொல்றார் அப்படி. அப்போ பீஷ்மர் சொல்லி முடிச்ச உடனேயே சகதேவன் இருக்கார் இல்லையா, அவர் இருந்து பேசுற பஞ்சபாந்தரவர்களே அஞ்சாவதா இருக்கிறவர். அவர் வந்து எப்ப பிதாமகர் பீஷ்மரே சொல்லிட்டாரோ, எங்க தமையனாரே சொல்லிட்டாரோ, தமையனார் வண்ண யுதிஷ்டரே ஏற்பாடு பண்ணிட்டாரோ, அப்ப இதுக்கு மேல வார்த்தை எதுவும் கிடையாது. அதுலாம் சகதேவன் சின்னவனானா கூட மகா புத்திசாலி அப்படின்னு பெயர். பஞ்சபாண்டவர்கள்லயே ஒத்தொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் சிரேஷ்டமும் இல்லையோ, அதுல சகதேவனுக்கு புத்தி அதிகம். அஞ்சு பேர்ல இவன் அளவு புத்தி யாருக்கும் கிடையாது, அந்த அளவு புத்திசாலி. அதனால சகதேவன் சொல்றான், கிருஷ்ணனுக்கு அக்ரபூஜையை பண்ணுவதுதான் மிகவும் நியாயமானது, இதை யார் தடுக்கிறார்களோ அவர்கள் தலையிலே என்னுடைய காலை நான் வைப்பேன், யாரானா தெய்வமா வந்து தடுங்கோ பார்க்கலாம் என்பதாக சகதேவன் பேசுறான். சகதேவன் பேசும்போது ஆகாசத்திலிருந்து புஷ்ப விருஷ்டி விழுந்துதான். ஏன்னா தேவர்கள்லாம் அதை கொண்டாடினார்கள். இவ்வளோ ஸ்பஷ்டமா ஒருத்தர் சொல்றாரு இல்ல, பீஷ்மர் சொன்னோடனே அடுத்து யார் என்ன சொல்ல போறாளோ என்னவோ ஏதோன்னு பயந்துன்றிருக்கேன். சகதேவன் முடிச்சுட்டான். அதனால தர்மபுத்தர் தான் பேசவே விடலை, இவனே நான் சின்னவனா இருந்தாலும் நான் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் சகதேவன் இந்த விஷயத்த சொன்னார். உடனே தர்மபுத்தர் வந்து பூஜை பண்ணணும் கிருஷ்ணனுடைய திருவடிக்கு, அவர் அக்ர பூஜையெல்லாம் பண்றார் அப்படின்னு வருது. அப்ப அந்த சமயத்துல சிசுபாலனுடைய சைன்யத்தை சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அப்ப சிசுபாலன் மறுபடியும் இருந்து பீஷ்மர் கண்ணாபனா நிந்த பண்றான், முதல்ல கிருஷ்ணனை நிந்த பண்ணான், அடுத்தது பீஷ்மரை நிந்த பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தான் கிருஷ்ணன், நம்மளோட இருந்தா பரவாயில்ல பகவத அபச்சாரத்தோட போயிடும், இவன் இன்னும் பாகவத அபச்சாரம் சொல்லிட்டு இன்னும் மோசமாக அவன் அபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பீஷ்மர் சொன்னார், எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இவன் சுபாவம் இதுதான், இவனுக்கு கடைசி கதை வந்துருத்து அப்படின்னு சிசுபாலனுடைய கதையை நான் சொல்றேன்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். இவன் பிறந்து வளர்ந்த கதைன்னு ஒன்று இருக்கு. இவன் பிறக்கச்சியே நாலு கை மூணு கண்ணோட பிறந்தான் சிசுபாலன், குழந்தைய பிறக்கச்சியே. இன்னும் அவன் அப்பா அம்மாவுக்கெல்லாம் பயம் வந்துருத்து இவனை பார்த்த உடனே, இப்படி ஒரு குழந்தை மூணு கண்ணு நாலு கையோட பிறந்தா இது ஏதோ ராட்சசன அசுர குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கு, அதனால் இது எப்படியாவது நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாவா, இந்த குழந்தை இருந்தால் குலத்துக்கே ஆபத்து அதனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ரொம்ப நல்லவர்கள், சேதிராஜன் பெயர்.
ரொம்ப ரொம்ப நல்லவர், அப்பா எல்லாம் ரொம்ப நல்லவர், எல்லாம் கிருஷ்ணனுக்கு உறவு அவெல்லாம் எல்லாம் இது பண்ணிடலான்னு பார்த்தா. ஆனா அப்ப அசிரியர் வாக்கு வந்தது, அது சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க, இந்த குழந்தை எடுத்து வளர்த்துக்கோங்க, இப்ப நல்ல வீரனாக இருப்பான், நல்ல சூரனாக இருப்பான், அதனால இந்த குழந்தையினாலே உங்களுக்கு கெடுதல் வராது, நீங்க எடுத்து வளர்த்துக்கோங்க அப்படிலாம் சொன்னான். இவனை யாராலையும் சட்டுன்னு எந்த ஆயுதத்தினாலையும் இவனை வதம் பண்ணிட முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா கடைசியில இந்த வாக்கு அசிரியர் வாக்கு என்ன சொல்லிட்டுன்னா, எந்த ஆயுதத்தினாலும் இவனை சட்டுன்னு வதம் பண்ண முடியாது, லௌகீகமான ஆயுதங்கள்னாலே வதம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. இது கேட்டு அவ அம்மா என்ன பண்ணா, அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த அசிரியர் வாக்கிட்ட கை கூப்பிண்டு, ரொம்ப நல்ல வாக்கு, நீங்க தான் வயிற்றுல பாலை வார்த்தீர்கள், ஏன்னா இங்க குழந்தைய நாங்க நினைச்சுட்டு ரொம்ப பயப்பட்டு இருந்தோம், அப்படின்னா இல்ல குழந்தை நல்லா வீரனா இருப்பானா ரொம்ப சந்தோஷம், ஆனால் எந்த ஆயுதத்தினாலையும் இல்லாமல் ஒரு விசேஷ ஆயுதத்தினாலே, லௌகிகமான ஆயுதம் இல்லாமல் விசேஷ ஆயுதத்தினாலே இவனுக்கு வதம் வரும்னு சொல்றா. அப்படின்னா யாராலே இவனுக்கு வதம் வரும் அப்படின்னு கேட்டா அவ அம்மா. அப்ப அந்த அசிரியர் வாக்கு சொல்லிட்டு, அவன் தான் இந்த குழந்தைக்கு சத்ரு அப்படின்னா, உடனே அவ என்ன பண்ணா, அவ அம்மா சரி அவளுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம், நம்ம குழந்தைக்கும் சத்ரு ஒருத்தன் இருக்கான்னு முதலே தெரிஞ்சுட்டு, அதனால அதை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கா. ஆனா அவ ஒரு உபாயம் ஒண்ணு பண்ணா, யார் யார் வந்தாலும் அவ கையில இந்த குழந்தைய கொடுத்துட்டான். ராஜாக்கள்லாம் நிறைய பேர் ஒரு வழியோ ஒருத்தர் ஒருத்தர மாத்தி குழந்தைய பாக்கிறதுக்கு, அப்பாவை பாக்கிறதுக்கு, அம்மாவை பாக்கிறதுக்கு, வேற காரியத்துக்கெல்லாம் ஒரு வழியோ, யார் வந்தாலும் இவ அம்மா நைசா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய அவ கையில கொடுத்துருவான், என்ன ஆறுது பாக்கலான்னு. ஆனா அவ அப்படியே திருப்பி கொடுத்துட்டான், அதுக்கு அப்படியே நாலு கை மூணு கண் அப்படியே தான் இருக்கு, இப்படியே எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருந்தான், எல்லாம் அப்படியே ஆயிடுச்சு. இப்படியே நிறைய பேர் நூத்து கணக்கு ராஜாக்கள் வந்தா, இவனும் இப்படியே செஞ்சு செஞ்சு பார்த்து கடைசியில் கழிச்சு போயிட்டான். சரி யாருன்னு தெரியல, என்ன இருக்கோ பார்க்கலாம், யார் தான் யாரா இருந்தா என்ன, இப்ப நம்ம ஏன் இப்ப அவஸ்தப்படம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா. ஆனா மனசுக்குள்ள மாத்திரம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, குழந்தை பிறக்கச்சியே இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துருத்து அப்படின்னு. அப்போ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அந்த பக்கம் வந்தான். கிருஷ்ணனுக்கு உறவு தானே, இப்ப அத்தையனுமோ ஆகணும் அவ அம்மாங்கிறது, அதனால என்ன அத்தை என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அவளும் ரொம்ப விசாரிச்சிருந்தான், இப்படியே சகஜமா பேசிட்டு இருந்தா, அவள் இதெல்லாம் மறந்துட்டா, பழசெல்லாம் ரொம்ப ஞாபகம் இல்லை. அப்ப கிருஷ்ணா நீ இவ்வளவு நாள் கழிச்சு வரை இந்த குழந்தைய பார்க்கவே இல்லையே நீ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போய் கொடுத்தா கிருஷ்ணன் கிட்ட, குழந்தை அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு, அழகா இருக்கே குழந்தைய குழந்தைன்னு வாங்கிட்டேன். வாங்கிட்டு திருப்பி அவகிட்ட கொடுக்கும்போது பார்த்தோம்னா ரெண்டு கை தான் இருக்கு, நாலு கை இல்ல ரெண்டு கை இருக்கு, மூணு கண் இல்ல ரெண்டு கண் இருக்கு. அப்பதான் அவோ மறந்து போயிட்டாவோ, முன்னாடி சிரத்தையா ஒருத்த ஒத்துட்டு காமிச்சிருந்தா, ஆனா அப்புறம் மறந்து போதா, இப்ப கிருஷ்ணன் கிட்டே வாங்கும்போது பார்த்தா பட்டுன்னு அவளுக்கு குறைச்சிருக்கு, ஓஹோ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ சொன்னா, கண்ணா நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னா. நீ என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குறேன், அதுக்கு இந்த குழந்தை பண்ற தப்பை நீ பொறுத்துக்கணும், அபராதத்தை நீ க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா, பிற்காலத்துல இவன் பண்ற அபராதத்தை நீ க்ஷமிச்சுக்கணும். அப்ப கண்ணன் சொன்னான், ஒரு அபராதம் இல்ல நூறு அபராதம் க்ஷமிச்சுக்கிறேன் நான், உனக்காக நான் இது கூட செய்யட்டா என்ன, இவன் பண்ண ஒரு தப்பு இல்ல, நூறு தப்பானாலும் நான் அதை பொறுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு கண்ணன் வாக்கு கொடுத்துட்டான். அங்கிருந்து வந்துட்டான், அவ்வளவு கொஞ்சம் சரிதான் அப்படின்னு விட்டா. ஆனால் இதான் அவனுடைய கதை. ஆனா இந்த சிசுபாலன் நூறு என்ன ஆயிரம் பண்றதுக்கு தயாரா இருக்கான். இப்போ கிருஷ்ணனே பேசுறான், இவன் என்னென்ன அபராதம் பண்ணான்னு லிஸ்ட் போட்டா நிறைய இருக்கு, இப்போ இந்த மாதிரி நிந்தை பண்றான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, இன்னும் ஏற்கனவே ஒரு தன ஏற்கனவே பல தடவை பல தப்புகள்லாம் பண்ணிருக்கான், அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்றான். முன்னொரு தடவை உக்ரசேனர் இப்படி ஒரு பர்வதத்துக்கு இப்படி போயிருந்த போது அவரை பிடிச்சு ஜெயில போட்டான், கொஞ்ச நாள் ஜெயில அவர் இருக்கட்டும் அப்படின்னு அவன் வந்திருந்தான். அந்த மாதிரி கண்ணன் நரகாசுர வதத்துக்காக பிராக்ஜோதிஷபுரத்துக்கு போகும்போது அந்த சமயத்துல இவன் வந்து துவாரகைக்கு வந்தான். இங்க வந்து அங்க நிறைய பேரை கொண்டு ஒண்ணு இந்த மாதிரி குரூர கர்மாக்கள்லாம் இவன் அங்க பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு இவனுடைய கதைகள்லாம். எப்போ கண்ணன் ஏமாற போறான்னு பார்த்துட்டு ஜராசந்த மாதிரி எப்படி உபதிரவம் பண்ணறான்னு முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கான். கிருஷ்ணா எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் இருக்கான். இப்ப சாட்சாத்தா இந்த இடத்துல பீஷ்மர்கிட்டையும் அபச்சாரப்படுறான், இவர்கிட்டையும் அபச்சாரப்படுறான், அதனால போறோம் இனிமே சகிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்துருத்து. நூறு என்ன நூறுக்கும் மேல ஆயிடுத்து, அதனால அவன் வெய்கிறதெல்லாம் கேட்டுருந்தான் கண்ணன். கடைசியில கண்ணன் வந்து, நான் இப்ப இவனை வதம் பண்ண போறேன்னு நான் சபையிலேயே சொல்லிட்டு, நான் வந்து எல்லாருமே அவனை சிசுபாலனை நிந்த பண்ண, உடனே கண்ணன் தியானம் பண்ண சக்கராயுதம் கையில வர சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண, அப்போ அவன் கீழே விழுந்துட்டான். அப்போ அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு தேஜஸ் ஒன்று வந்தது. தத கமலபத்ராட்சம் கிருஷ்ணம் லோக நமஸ்கிருதம் பவந்தே தத் ததா தேஜ விவேசனராதிப. கிருஷ்ணன் திருவடியில் வந்து அவனுக்கு சேவிச்சுதான்,
அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய சரீரத்துக்குள்ளேயே புகுந்துட்டான். தது அற்புதம் அமன்யந்த திருஷ்டா சர்வே மகீக்ஷிதா, எல்லாரும் பார்க்கறா இது என்ன, மொத்த பேர் பார்த்துட்டு இருக்கும்போது நடந்தது இது, இதே இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. என்ன விஷவனுக்கு போய் கடைசியில் இப்படி இல்லை, கிருஷ்ணன் திருவடியை போய் அடையிறான். கிருஷ்ணன் எப்போ சக்கராயுதத்தை கையில் எடுத்துட்டானோ அப்போ அவன் வந்து சர்வேஸ்வரன் தெரியுது. அவன் திருவடியை போய் இவன் அடைஞ்சான் அப்படின்னா, அப்போ ஏசினார் உயிந்து போனான்னு ஆழ்வார் சொல்றாரு. பேசினார் பிறவி நீத்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏசினார் உயிந்து போனார் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி இவன் போய் உயிந்து போறானே, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதுதான் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான சரித்திரம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே இதை பாடியிருக்கா, கிருஷ்ணன் இப்படி பிரதிபவம் அபராத்துகு முக்த சாயுஜ்யதோ பூஹு வத கிமபதமாக சத்யதேஷ்டி க்ஷமாயாஹ அப்படின்னு ஆள வந்தார். ஆச்சரியமா சாதிக்கிற பிரணதைதி தயாலுஹு ரகுவர யதபூத்வம் தாதுசோ வாயசஸ்ய பிரணதைதி தயாலுஹு எச்ச சைத்யஸ்ய கிருஷ்ணா அப்படிங்கிற, அதாவது ராமாவதாரத்திலே காக்காசுரனுக்கு அபயம் கொடுத்தான் பகவான்ங்கிறது இருக்கட்டும், கிருஷ்ணா அவதாரத்திலே இந்த விசுண்டே இருந்த சிசுபாலனுக்கு மோக்ஷத்தை கொடுத்துட்டான் எம்பெருமான், தன் திருவடியை கொடுத்துட்டான், சாயுஜ்யத்தை கொடுத்துட்டாங்கிற, தன்னோட சேர்த்துண்டுட்டான் அவனை. பிரதிபவம் அபராத்துகு, ஒவ்வொரு ஜென்மாலையும் அபராதம் பண்ணிருக்கானா அவன், அதே அபராதம் பண்றது தொழில், வேற தொழிலே கிடையாது. காக்கா சொன்னாவது ஒரு தடவை வந்து தப்பு பண்ணான், இவன் தப்பு பண்றதே காரியமா பண்ணிட்டு இருக்கான் முதல்ல இருந்து, பிறந்ததுல இருந்து இதே காரியம். இந்த ஜென்மத்துல மாத்திரம் இல்லை, இதுக்கு முன் ஜென்மத்துல அதுக்கு முன் ஜென்மத்துல அப்படியெல்லாம் பார்த்தோம்னா, ஜெய விஜயால் அப்படின்னு ரெண்டு பேர் தானே சாபத்தினால இங்க வந்திருக்கார்கள், அதனால ஜெயன் விஜயால் ரெண்டு பேருமே ராவண கும்பகர்ணனாக இப்படி எல்லாம் வந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையோ. அதனால பிரதிபவம் அபராத்துகு, இரண்டு கசிபு இரண்டு ஆக்டன் ராவணன் கும்பகர்ணன் அப்படி வந்தவாதான் இப்போ சிசுபாலனும் தந்தபக்தனாக வந்திருக்கிறார்கள். அதனால ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இவன் வந்து என்ன பண்றான் கேட்டா அபராதமே பண்ணிட்டு இருக்கான். அதை தான் ஆழ்வார் சொல்றார், சேற்பால் பழம் பகைவன் சிசுபாலன். சிசுபாலன் வந்து பழம் பகைவன், அவன் இன்னைக்குதான் முதல்ல சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்கிறது கிடையாது, அவன் வந்து அவன் பிறந்ததுலேருந்தே கண்ணன் கிட்ட துவேஷப்பட்டுண்டு. இன்னும் ஏதோ ருக்மிணி சுயம்வரணத்துலதான் நமக்கு நல்லா தெரியுமே, இந்த மாதிரி பல சமயம் கண்ணன் கிட்ட அபசாரப்பட்டிருக்கான். அதுவும் சேத்பால் அப்படிங்கிறார், ஏன்னா ரொம்ப தூர நாளாக நத்தம், கொஞ்ச நாள் மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக அப்படின்னு அர்த்தம். இந்த ஜென்மத்துல பழம் பகைவன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் சேத்பால் சேத்பால்னா ரொம்ப தூரமாக அப்படின்னு அர்த்தம், அதாவது ஜென்ம ஜென்மாந்தரமாக, ஹிரண்யாதி ஜென்மம் தொடங்கி சிறகாலமாக, ஹிரண்ய ஜென்மத்திலேருந்து ஆரம்பம், அண்ணிலிருந்து ஆரம்பிச்சு இவன் பழம் பகைவனாக இருந்திருக்கான். சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை, அப்படிப்பட்ட சிசுபாலன் திருவடி அப்படின்னா எம்பெருமானுக்கே திருவடியின் பெயர், அந்த எம்பெருமானுடைய தாள் அப்படின்னா திருவடி, எம்பெருமானுடைய தாட்பால் அடைந்த அந்த திருவடியில் அடைந்த தன்மை அப்படின்ற கோள், அடைந்த சுவாவம் அப்படின்ற கோள், அப்படிப்பட்ட சிசுபாலனும் கூட திருவடிகளை அடையும்படி பண்ணின கிருஷ்ணனுடைய சுவாவம், அந்த சுபாவத்தை அறிவாய் அறிந்துமே இந்த சுபாவத்தை பத்தி யாருக்கு தெரியுமோ, அப்படிப்பட்ட மகான்கள் இருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுண்டா அப்ப அவள்கிட்ட போய் கேட்பார்கள், அவள்கிட்ட போய் கேட்க வேண்டாமோ, கேசவன் கீர்த்தி எல்லாம் மட்டும் கேட்போ அப்படின்னு. பிரதிபவம் அபராத்தாவுக்கும் கூட மோட்சம் கொடுத்த இந்த கீர்த்தி அப்படிங்கிற, ஏன்னா கேசவன் கீர்த்தினா என்ன கீர்த்தினா, சிசுபாலனுக்கு கூட தன்னுடைய சாயுஜ்யத்தை, சாயுஜ்யம்னா சமான போகம்னு அர்த்தம், கிட்டத்தட்ட மோட்சம்னு அர்த்தம், சீவிகுண்ட லோகம் அப்படின்னு அர்த்தம், அதை கொடுத்த கண்ணனுடைய சுபாவம், அந்த சுபாவத்தை அறிந்த ஆச்சாரியர்கள் அவர்களை பக்கத்துல வச்சுண்டு அதை கேட்க வேண்டாமோ, அதை கேட்காமல் மற்ற ஒரு குணத்தை யாராவது கேட்பாரோ, இப்போ பிள்ளான் சிசுக்தி கேட்பார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு, மனுஷ்ய மாத்திர துக்க நேசனம் பண்ணியருளும் இதுதான் ஒரு குணமோ, பிரதிகூலனான சிசுபாலனுக்கும் கூட தன் திருவடிகளை கொடுத்த இம்மகாகுணத்தை பார்த்தால் என்கிறார், சபரிவாத சவணைக போகரான பிரதிகூலருடைய செவிகளும் வேம்படி. அந்த சிசுபாலனுடைய ஆட்களுக்கெல்லாம் பரிவாதம் கேட்கறதுலாம் ரொம்ப பிடிக்குவான், யாராவது யாராவது விசான்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்டு சிரிச்சுட்டு இருப்பான் பத்து பேர், சில பேருக்கு அதான் பிடிக்கும், இவன் வெய்ய மாட்டான், இன்னொருத்தர் இன்னொருத்தர் விசுன்னு இருப்பான், இவனுக்கு அதை கேட்கறதுல ரொம்ப ருச்சி, அப்படி நிறைய பேர் இப்பவும் இருந்துருப்பான். அந்த மாதிரியாக சிசுபாலனுடைய கோஷ்டியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சிசுபாலன் வெய்யறத கேட்கணும் ரொம்ப ஆசை வாழ்க்கை, அதனால அவள்லாம் சரி கேட்கறோம் கேட்கறோம்னு காத்துன்னு இருக்கா அவளா. ஆனா அவளுக்கே காது சுடும்படி இருக்கான், செவி சுடு கேழ்மை அப்படின்னு
பிரதிகூலருடைய செவிகளும் வேம்படி பருஷ பாஷண பரனாய் பிரதிபவம் மகா அபராத யுக்தனாயிருந்த சிசுபாலனுக்கும் கூட தன் திருவடிகளை கொடுத்தருளின இஸ்வபாவத்தை அறிவாரை அறிந்து வைத்தும், இந்த சுபாவத்தை அறிவார்கள் மகான்கள், அவர்களை அறிந்து வைத்தும் சம்சரவே மதுரமாயிருப்பதொன்றை கேட்க வேண்டி இருப்பார்வர்கள். கேட்கணும்னா மதுரமான வார்த்தையை தானே கேட்கணும். சம்சரவே மதுரம் வாக்கியம் வைதேகியா வியாதகாரகான்னு ஒரு சிவத் ராமாயணத்துல ஆரம்பத்திலேருந்து மதுரமா இருக்கணும், கேட்க ஆரம்பிக்கிறதே மதுரமா இருக்கணும். கேட்டு பாதி புரிஞ்சு பாதி புரியாம அப்படின்லாம் இல்லை, முதல் அடியிலேருந்து ஆரம்பிச்சு மதுரமா இருக்கணும். அப்படியே கரும்பு மாதிரி மற்ற பழங்கள்ல எப்படின்னு கேட்டா, இப்ப மாம்பழம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாம்பழம் எப்படின்னு கேட்டான்னா மாமரத்தினுடைய மரம் இருக்கும் இல்லையோ, மரமோ இல்ல இலையோ, அதெல்லாம் ருசியா இருக்கு, பழம் தான் ருசியா இருக்கும். ஆனா கரும்பு அப்படி இல்லையே, மொத்தமா ருசியா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரியாக இது இருக்கான். அந்த மாதிரி சம்சர்வே மதுரம் வாக்கியம்னு ஆஞ்சநேயர் பேசின வார்த்தை சீதா பிராட்டிக்கு அப்படி இருந்துதான். அந்த மாதிரி வார்த்தைகள் தானே நம்ம கேட்கணும். அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கணும்னா இந்த மாதிரி மகான்கள் கிட்ட போய் எம்பெருமானுடைய இந்த சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்த வைபவம் இருக்கும், அதை பத்தி பேச சொல்லி கேட்கணும் அப்படின்னார். சம்சர்வே மதுரமாய் இருப்பதொன்றை கேட்க வேண்டி இருப்பார்வர்கள் பக்கலிலே சென்று இக்குணத்தை அன்றி மற்றும் ஒன்றை கேட்பாரோ, இந்த குணத்தை தவிர, கேசவன் கீர்த்தியான இந்த குணத்தை தவிர வேற எதையாவது அவர்கள் கேட்பார்களா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சேட்பால் பழம் பகைவன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற அப்படின்னால ஒரு சந்தேகம் ஒண்ணு நிவர்த்தியா இருக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சிசுபாலன் நிந்தையே பண்ணியிருந்து கடைசியில எம்பெருமானுடைய திருவடியில அடைந்தான் அப்படின்னா இதுல நமக்கு நிறைய சந்தேகம் வந்துடும். என்ன கேட்டா சிசுபாலன் சரணாகதி பண்ணானா என்ன ஏதோ ஒண்ணும் தெரியல, நிந்தையை பண்ணிட்டு கூட ஒருத்தனுக்கு கடைசியில மோட்சத்துக்கு போயிட்டான்னா என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவன் கதை ஸ்பெஷல் கதைங்கிறார். இவன் நமக்கு உதாரணமாக எடுத்துக்கூடாது சிசுபாலனை. என்ன கேட்டான்னா என்ன ஸ்பெஷல் கதை அப்படின்னா, ஜெயவிஜயார்கள் அப்பத்தினாலே இங்க வந்தபடினால மூணு ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கு, மூணாவது ஜென்மம் ஆயிடுத்து, அதனால பழையபடி அவர்கள்லாம் ஜெயவிஜயர்கள் எம்பெருமானுடைய லோகத்துக்கே போய் சேர்ந்தார்கள் அப்படின்னு ஒரு சாப விசேஷத்தினாலே இங்க வந்து அந்த சாபத்தினுடைய பலனை அனுபவித்து அவர்கள் பட்டினி இங்கிருந்து மறுபடியும் பழைய ரீதிக்கு போயிடுறார்கள், சாபம் நீங்கி போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கதை மாதிரி கிடையாது. அதனால சிசுபாலன் கதையை பார்த்து நம்ம கதையை நினைக்க கூடாது. பின்ன யாரை பார்க்கணும்னா கிருஷ்ணனை பார்க்கணும். கிருஷ்ணன் வந்து சிசுபாலன் பண்ண ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பண்ற அபராதத்தை எல்லாம் க்ஷமிச்சுக்கிறான்னு அதை பார்க்கணும். இப்ப சிசுபாலன் பண்ண இந்த தோஷத்துக்கு உனக்கு மூணு ஜென்மம் போராதனால் நீ 30 ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லலாம். நான் இத்தனை அபசாரம் பண்றியே, நீ 30 ஜென்மம் எடுத்துப்போ அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ. ஆனா அப்படியெல்லாம் கண்ணன் சொல்லலை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சிசுபாலனுக்கு இவன் இப்ப பண்ற தப்பெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதுக்கே இன்னும் கண்ணம்னான அவனுக்கு குரூரமாக இன்னும் எத்தனையோ செய்யலாம், அதுவும் எதுவும் செய்யாமல் தன் திருவடி கீழே கூட்டுக்கிறானும் இல்லையோ அவனை. ஜென்ம ஜென்மாந்தரமா பண்ண தப்பு, இந்த ஜென்மத்துல பண்ண தப்பு, இது எல்லாத்தையும் க்ஷமித்து கொள்ளக்கூடியவன் கண்ணன் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும். ஆனால் நாம எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணால் நாம் பண்ண தோஷங்கள், இந்த சரணாகதி பண்ற வரைக்கும் நாம் பண்ண தோஷங்கள், இதை எல்லாத்தையும் அபராதங்கள் எல்லாவற்றையும் பகவான் க்ஷமிப்பானா மன்னிப்பானா அப்படின்னு கேட்டா, மன்னிக்கிறதே ஒரு சுபாவமாக உடையவன் கண்ணன் அப்படிங்கறத காமிக்கிறது தான் இந்த விருத்தாந்தம். அதனால்தான் நமக்கும் சரணாகதியில ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வருது. கண்ணன் கட்டாயம் மன்னிச்சுருவான், கண்ணன் கட்டாயம் மன்னிச்சுருவான் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. விருத்தாந்தம் கூட வரியில தேசிகனுக்கு இந்த குறிப்பு இருக்கு. ஆள வந்தா கூட பிரதிபவம் அபராது அப்படின்னு அந்த குறிப்பை சொல்ற, பிரதிபவம்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அபராதமே பண்ணிட்டு இருந்தவன் அப்படின்னு. முக்த சாயுஜதோ பூ வத கிமப, அதான் ஆள வந்தாரு கேட்கிறார், வத கிமபதமாக தஸ்தேஷ்டி க்ஷமாயாக, அப்போ உன்னுடைய கருணைக்கு உன்னுடைய பொறுமைக்கு விஷயமாகாத அபராதம் ஏதாவது உண்டா என்ன, எந்த அபராதம் பண்ணாலும் நீ பொறுமையினாலே பொறுத்து கொள்ள போகிறார். எப்போ சிசுவானுடைய அபராதத்தையே பொறுத்துட்டியோ, அவன் ஜென்ம ஜென்மாந்தரமாக பண்ண அபராதத்தையே நீ பொறுத்து கொண்டு விட்டாயோ, அப்ப எங்களுடைய அபராதத்தையும் நீ பொறுத்து கொள்ள போகிறாய். உன்னால் பொறுத்து கொள்ளப்பட முடியாத ஒரு அபராதம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால நீ வந்து என்னுடைய அபராதத்தையும் பொறுத்து கொள்ள வேணும் என்பதாக ஆளவந்தார் பிரார்த்திக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. அது பிரதிபவம் அபராதுர் முக்த சாயுஜதோ பூஹு வத சிசு கிம பதமாக தஸ்ய தேஷ்டி க்ஷமாயாஹ அப்படின்னு. அப்படியாக இங்கே எம்பெருமானுடைய இந்த சுபாவங்கிறது மிக விசேஷமாக இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார்.
இதை பத்தி தான் சுவாமி தேசிகன் சொல்லும் போது கூட சைத்யே சாயுஜ்ய தானாத் அப்படிங்கிறார். சைத்யன் அப்படின்னு சிசுவானுக்கு பெயர், சேதிராஜாவுடைய புத்திரன், அவனுக்கு சாயுஜ்யத்தை கொடுத்தார் அப்படின்னு. சாயுஜ்யன்னா தன்னுடைய திருவடிக்கு கூட்டிக்கொண்டு தனக்கு சமானமாக போகத்தை கொடுக்கார், மோட்சத்துக்கு தான் சாயுஜ்யன் பெயர். அப்படிப்பட்ட மோட்சத்தையே கொடுத்தான் என்னும்படியாக இருக்கு. சீவிகண்ட லோகத்துக்கே கூட்டின்னு போறான் இல்லையோ. அதனால சிசுவாளன் திருப்படி தாட்பால் அடைந்தான் பிரதிகூலனாய்க்கொண்டு மிகவும் பரிவாதங்களை பண்ணின சிசுவாளனுக்கும் கூட சாயுஜ்யத்தை கொடுத்தான் எம்பெருமான் அப்படின்னு அவருடைய இந்த குணம் விசேஷமா இருக்கு. அந்த நாளே ஸ்நேகத்தை பிரகடனம் பண்றான். சாக்கேதே முக்திதானாத் ஸ்திரதர ஜனுஷாம் சர்வசோரக்ஷகத்வாத் சைத்யே சாயுஜ்யதானாத் ஜெகதுதய கிருத்தேகே உத்ரதேர் பூமி தேவியாக யாச்சியார்த்தம் வாமனத்வாத் சிவபஜக முனேகே மோக்ஷதானாத் துதந்தைஹி ஸ்நேகம் சர்வாஸ்ரயம் ஸ்வம் பிரகடயதி ஹரிச்சேத் யதா ஜ்ஞாயிதேன அப்படின்னு. இதுல இன்னொரு அழகான விஷயம் என்ன கேட்டா, இந்த மாதிரி சிசுபால் விற்த்தாந்தம் முதலான விற்த்தாந்தங்கள்லாம் இருக்கு இல்லையோ, இதெல்லாம் நாமளா படிச்சு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் பெரியவர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா பொதுவா என்ன சொல்றார் ஆழ்வார்னா, இந்த விற்த்தாந்தத்தை கேள்விப்பட்டும் எம்பெருமானை ஆசிரியப்பாமல் இருப்பார்களா அப்படின்னு வருதும் பொதுவா எல்லாத்துலயும். ஆனா இந்த பாசுரத்துல என்ன சொல்ற, இந்த விற்த்தாந்தத்தை அறிந்த மகான்கள் இருக்கும் போது அவர்களை ஆசிரிக்காமல் வேற ஒரு இடம் போய் வேற விஷயத்தை கேட்பார்களா அப்படின்னு சொல்ற. அதனால சிசுபால விற்த்தாந்தம் முதல்ல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரும். பகவத் குணத்தை நன்னா அனுபவிக்கணும், தப்பா அனுபவிக்க கூடாது இல்லையா. கடைசியில எம்பெருமான் வந்து விஷவனுக்கும் கூட மோட்சம் கொடுப்பார் அப்படின்லாம் அனுபவிக்க கூடாது இல்லையா. சரியா அனுபவிக்கிறோம்னா அது மகான்கள்ட்ட கேட்டுதான் அனுபவிக்கிறோம். தேசிகன் மாதிரி இருக்கோள் தான் வரணும் நம்மளுடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்ப்பதற்கு. ஏன்னா விரோத பரிகாரத்துல கூட இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் சுவாமி தேசிகன் மாதிரி நம்முடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய மகான்கள் கிட்ட போய் எம்பெருமானுடைய இந்த கல்யாண குணத்தை ஆனந்தமாக அனுபவிக்கணும், அனுபவிப்பாமல் வேற எதைத்தான் அனுபவிப்பார்கள் அப்படின்னு கேட்பார்கள். கேசவன் கீர்த்தி எல்லால் மட்டும் கேட்பரோ என்பதாக இந்த குறிப்பிலே சாதிக்கிறார். இதுக்கு அடுத்த விஷயத்தை நான் அடுத்த நாளில் அடுத்த வாரம் நாம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.